எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ராகி பால், ராகி களி எப்படி செய்யறது அப்படின்றதாங்க பார்க்க போறோம். அது செய்யறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸும் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்றீங்கன்னா, வீடியோவை முழுசா பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், நம்ம களி செய்யறதுக்கு செலக்ட் பண்ற பாத்திரம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்ச அவ்வளோ சின்ன பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். நல்லா அகலமாக இருக்கட்டும். ராகி மாவு நல்லா வெந்து வரும்போது அது நம்மளுக்கு நல்லா கிண்டி விட வசதியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் அரிசியை வேக வச்சு தாங்க களியை பண்ண போகிறேன். நம்ம அரிசியை வேக வைக்காமல் வெறியும் ராகி மாவு யூஸ் பண்ணியும் களி பண்ணலாம். நான் இந்த அரிசியை வேக வச்சு தான் இப்போ பண்ண போகிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா கழுவி 4 கிளாஸ் தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், அரிசி ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசி எடுத்த அதே கிளாஸில் 1.5 கிளாஸ் அவ்வளோ ராகி மாவை சேர்த்துக்கலாம். ராகி மாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம களி கொம்பை இந்த மாதிரி நடுவில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா தண்ணி அளவு கரெக்டாக இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், தண்ணி அளவு கரெக்டாக இருக்குது. அதிகமாக தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த அதிகமாக இருக்கிற தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். நல்ல கை விடாமல் கிண்டி விடணுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் கலரி விடுங்க. பாருங்கள், கலரி விட்டு இந்த பதத்துக்கு வந்துச்சுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் நல்ல தண்ணியை தடவி இந்த மாதிரி ஒரு அன்னக்குத்தியை வச்சு ஃபஸ்ட்டு அந்த களி கொம்பில் இருக்கிற எல்லா மாவையும் எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா நைஸாக ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாங்க. உருண்டை பிடிக்கும் போது இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுக்குங்க. அப்போ தான் அது கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க, நம்ம ராகி பால் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம களியை செஞ்சிடலாங்க. அந்த களியை வந்து காலி பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் காம்பினேஷனில் குழம்பு இருக்கணுங்க. நான் வந்து சிக்கன் கறி தான் செஞ்சுருந்தேன், நல்ல சீக்கிரமாக காலியாக இருந்துச்சு. அதனால முடிஞ்சவளோ நீங்கள் கார குழம்போ இல்லை மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ இந்த மாதிரி கிரேவி ஐட்டம் செய்யும்போது களியை செய்யுங்க, சீக்கிரமாக காலி ஆகிடுங்க. இது வரைக்கும் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.